நாட்டில் தமிழ் பள்ளிகள் நிலைத்திருப்பதற்கு மாயிக்காதான் முழு முதற் காரணம் என்று பந்திங் சட்டமன்ற உறுப்பினரும் சிலாங்கூர் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான வி பாப்பாராய்டு தெரிவித்தார். அதே சமயம் இந்தியர்களின் உணர்வுகளை வைத்து அரசியல் நடத்தும் போக்கை சில தரப்பினர் கைவிட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கொலகுபுபருவில் மாயிக்கா இடைத்தேர்தல் நடவடிக்கை அறை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பாப்பாராய்டு பேசினார். நாதன்தால் வாழ்க, மெய் கொடுதல் நெஞ்சு நிகாதன்தால் வாழ்க. இங்கு கோலகுபு சட்டமன்ற எலெக்ஷன் வந்து இந்தியர்கள் வாக்குகளை வைத்து சிலர் அரசியல் நாடகங்களை துவங்கியுள்ளனர். ஒரு உண்மையான நண்பனை வந்து நீ எப்ப அறிவானா, நான் படிச்ச காலகட்டத்தில் வந்து கிறிஸ்து காலத்தில் தான் நான் அறிய முடியும். சிலாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற பதவியில் எனக்கு வழங்கப்பட்ட கடமையில் வந்து நான் செயல்படும் போது எனக்கு கோலகுபு வட்டாரத்தில் முதுகெலும்பாக விளையக்கூடியவர் தன்ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவர்கள். அவரை தொடர்ந்து நம்ம பி எஸ் சாமி மறந்துடக்கூடாது. 2 மாசம் அப்பாவும் பின்னாலே அப்பப்ப சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் நன்றிதோ. மற்றும் அனைத்து தோழர்களும், அனைத்து தோழர்களும், ஏன் தெரியுங்களா, ஒருத்தர் கஷ்ட காலத்துல மட்டும்தான் நம்மளோட உண்மையான நண்பரை நம்ம அறிய முடியும், அறிய முடியும். நல்லா நம்ம மெடுக்கா இருக்கும்போது நீங்க பாக்கலாம். இன்றைக்கு இந்த கோலகுபு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்து பல பிரச்சனைகள் வந்து கொண்டு வரப்போகுது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பிஎன், இந்த பக்கம் வந்து நம்ம கிரஜர் பாட்வான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரீதியில வந்து சரி சமமா நிக்கிறோம். ஓட்டு வித்தியாசத்துல வந்து கொஞ்சம் நம்ம பின்வாங்க கூட இந்த இந்த சீட் வந்து நம்ம தோக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால இல்லவோன்னு தெரியல. தன்ஸ்ரீ அவரே முன் வந்து நான் மண்டேதான் கால் பண்ணேன், நீ வாய் நம்ம பாத்துக்கலாம் சொல்லி எனக்கு வந்து ஒரு ஒரு உத்வேகமான ஒரு வார்த்தை தன்ஸ்ரீ எனக்கு கூறினாரு. முதல் கூட நான் ஒரு சின்ன ஒரு லான்ச் வச்சிருந்தேன், வந்து ஒரு சின்ன பீச் கொடுக்கும் போது கூட என்னை மிகவும் மெய்சிலிருக்கும் வகையில் தன்ஸ்ரீ பாராட்டி பேசினாரு. இந்த ரீதியில வந்து இங்கதான் நம்ம வந்து அந்த தொப்புள் கொடி உறவு தெரியுங்களா, ரொம்ப பேர் சொல்லுவாங்க மாய்க்கா மாய்க்கான்னு சொல்லி. நான் நானும் சரி, என்னோட சகோதரரும் சரி, என்னை நம்ம வந்து அந்த சரித்திரம் படித்தவர்கள். மாய்க்காவின் கடப்பாடு என்ன, அவரோட செயல்திறன் என்ன, அவருடைய தியாகங்கள் என்ன அன்றைய காலகட்டத்தில். இன்றைய இந்த நாட்டில் தமிழ் பள்ளி இருக்கக்கூடிய காரணமே மாய்க்கா தான். இது யாராலும் யாராலும் வந்து இதை எதிர்த்து பேச முடியாது. அன்றைக்கு அவர்கள் போராட்டம், அவர்களின் வெற்றி. எங்களோட அப்பா மேபி டிஏபி காலகட்டத்தில் அங்கே இருந்திருக்கலாம், நம்ம டேவிட் பட்டு அந்த காலத்துல இருந்து. ஆனா மாயிக்காவின் பங்கு வந்து இன்றைக்கு தமிழ் பள்ளியின் ஆரம்பமே அவங்கதான். இதை என்னுடைய மாற்றுக்கருத்து இல்லை, ஏன்னா எனக்கு தெரியும் சரித்திரம் வந்து நான் படிச்சிருக்கேன். அந்த ரீதியில வந்து இன்றைக்கு டிஏபி நம்மளோட கிரஜன பண்பாடும் அரப்பன் வந்து கொஞ்சம் நம்ம வலுவிலிருந்து கிடைக்கிற காலகட்டத்தில் வந்து தன்சிலியை பின்னுக்கு வந்து கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். அந்த அந்த சப்போர்ட்டிவான வார்த்தைக்கு வந்து என்னுடைய நன்றியை குறிக்கோள் கடமைப்பட்டுள்ளேன். நன்றி, வணக்கம்.